வேல்யூ, நம்ம என்ன படிக்க போறோமோ என்ன செய்ய போறோமோ அதை வேல்யூ பண்ணணும் அப்படின்னு சொன்னான். வேல்யூ பண்ணணும்னா அவங்களுக்கு சொல்ல, உங்களுக்கு இங்க ஒரு கதை சொல்லிடுறேன். ஒரு காலையில் ஒருத்தர் ஒரு பாதையில் நடந்து போயிட்டு இருக்கார். அங்கே ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு, அதாவது ஒரு கோவிலுக்கு கட்டடம் கட்டுற வேலை நடந்துட்டு இருக்கு. அதில் மூணு பேர் கட்டடம் கட்டிட்டு இருக்காங்க, வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மூணு பேர்கிட்டையும் தனித்தனியாக இந்த பர்சன் ஒரே கேள்வியை கேட்டார். முதல்ல பார்த்தவர்கிட்ட அவர் கேட்ட கேள்வி, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர், பார்த்தா தெரில, செங்கல் அடிக்கிட்டு இருக்கேன், கட்டட வேலை செய்கிறேன், செங்கல் அடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். நம்பர் ஒன். இதே கேள்வியை இன்னொருத்தர்கிட்ட கேட்குறாரு, என்ன வேலை என்னப்பா பண்ணுற? அவர், என்னுடைய குடும்பத்துக்கு தேவையான பணத்தை நான் இன்று சம்பாதித்து கொண்டு இருக்கிறேன், இன்னைக்கு வேலை செஞ்சாதான் எனக்கு சம்பளம், இந்த சம்பளம் இருந்தால் தான் என் வீட்டில் சாப்பாடு, அதனால் இன்றைய தேவைக்கு நான் சம்பாதிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னாரு ரெண்டாவது பர்சன். சரி, மூணாவது பர்சன்ட்ட இதே கேள்வி கேட்டார், என்ன பண்ணிட்டு இருக்க? அவர், கோவில் அப்படின்ற ஒரு புனிதமான பணியில் என்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறேன், கோவில் கட்டுற ஒரு புனிதமான பணியில் என்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த மூணு பேர்கிட்டையும் கேள்வி ஒன்று, பதில் வெவ்வேற. அப்போ டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன் த ஆன்சர் இஸ் கமிங். இப்போ ஒவ்வொருத்தரும் எப்படி வேல்யூ பண்ணிருக்கிறாங்க அந்த வேலையை, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? இது இதை விட ஈஸியாக இன்னொன்று சொல்கிறேன். மூணு பசங்க படிச்சுட்டு இருக்க, பசங்களும் பொண்ணுங்க படிச்சுட்டு இருக்காங்க. நம்பர் ஒன், மூணு பேரும் தனித்தனியாக ஒரு இடத்துல படிச்சுட்டு இருக்காங்க. நம்பர் ஒன்கிட்ட போய் இந்த கேள்வி, என்ன பண்ணுற அப்படின்னா, பார்த்தது தெரியல, படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா. நம்பர் டூ கிட்ட போய் இதே கேள்வி கேட்குறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு எக்ஸாம், மார்க் எடுக்கலனா எங்கள் சார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவார், வீட்டில் இன்றைக்கி எது சாப்பாடே போட மாட்டாங்க, டார்ச்சர் கொடுப்பாங்க, அதனால் படிக்கிறேன் கட்டாயத்தின் பேரில் அவன் படிச்சிட்ருக்கேன், அதுக்காக நாளைக்கு எக்ஸாமு திட்டுவாங்க, மார்க் எடுக்கலனா அதுக்காக படிச்சிட்ருக்கேன். மூணாவதா இன்னொருத்தங்கிட்ட இதே கேள்வி, என்ன பண்ணிகிட்ருக்கேன்? நான் என் வாழ்க்கைக்கு தேவையான அறிவை தேடிக்கொண்டிருக்கிறேன், புரிந்து கொண்டிருக்கிறேன், படிச்சிட்ருக்கேன்னார். என் வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு விஷயம் இதில் கிடைக்குது, அதில் இதில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். மூணு பேர்கிட்டையும் கேள்வி ஒன்று தானே, பதில் வெவ்வேறு வருதா? இப்போ புரியுதா? வேல்யூ எப்படி வேல்யூ பண்ணோன்னே, எதை வேல்யூ பண்ணுறீங்களோ அதையே பெறுகிறீர்கள். அப்போது ஒரு ஒரு விஷயத்தையும் எப்படி வேல்யூ பண்ணுன்றது முக்கியம். இது நம்பர் டூவில் சொன்னேன்.